வணக்கம் நேர்களே. வார வாரம் அவரும் நானும் நிகழ்ச்சியில அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடைபெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தியும் அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி டாக்டர் பூங்கோதை அவர்கள். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நன்றி. உங்களுக்கு நான் ஒரு அறிமுகம் கொடுத்துட்டேன், உங்களுடைய கணவருக்கு உங்க பாணியில நீங்க ஒரு அறிமுகம் கொடுங்க. இவர் என்னுடைய கணவர் டாக்டர் பாலாஜி. நான் அவங்களை வந்து பாலான்னு தான் கூப்பிடுவேன். நிறைய பேருக்கு அதுவே ஒரு வித்தியாசமா தெரியும், ஏன் பேர் வச்சு கூப்பிடுறீங்களா? நிறைய பேர் கடிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ரத்தநாள மருத்துவராக இருக்காங்க, வெல் குவாலிஃபைட், அண்ட் ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, வணக்கம். சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு அழகான அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. உங்க கூட பிறந்தவங்க 5 சகோதரர்கள், ஒரு அண்ணா 4 தம்பி. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல பிறந்தும் போது ஆலடி அருணா அவர்களுக்கு அப்புறம் வந்து அரசியலுக்கு நீங்க தான் வரணும் அப்படின்னு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி உங்களை அழைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து பொதுவாகவே நான் ரொம்ப எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஐ லிவ் இன் த அன்னைக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, டு லிவ் இன் த மோமெண்ட். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சவொடனே, ஏன்னா எங்கள் அப்பா இறந்த விதம் வந்து அது எங்களை குடும்ப ரீதியாக ஒரு மன ரீதியாக பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா அப்பா வந்து அடிக்கடி தலைவர் கலைஞரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எனக்கு என்னமோ அவங்கக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கணுனே, அவர் கூப்பிட்டோன்னே என்னை ஒரு தந்தை என்னை அழைக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் முதல்ல இன்டர்வியூக்கு போனோடனே என் பேர் வந்து பூங்கோதை பாலாஜின்னு இருந்தது. இது என்னது பாலாஜி? அன்னைக்கே இவர் எடுத்தாச்சு. எனக்கு வந்து பூங்கோதை ஆலடி அருணான்னு வேணும், அப்போ தான் எனக்கு அது செல்லுபடி ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் இன்டர்வியூ போயிட்டு வந்தோடனே சொன்னது மாதிரி பேரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அது என்னோடது ப்ளஸ்ஸும் வச்சுக்கலாம், நெகட்டிவாகவும் வச்சுக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக யோசிக்க மாட்டேன், எது நடக்குதோ அதுதான் நடக்கும். ஐ லிவ் இன் த மோமெண்ட். அது ஒரு ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸாக தெரியல, பட் என்னோட இயல்பே அதுதான். அது சில சமயம் அவருக்கு அது கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கும். நீங்க சொல்லுங்க, அத்தனை நாள் ஒரு குடும்ப தலைவியாகவும் ஒரு மருத்துவராக வீட்டில் குழந்தைங்க கூட இருந்தவங்க திடீர்னு நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உண்மையாக சொன்ன போனால் அது பெரிய ஒரு ஷாக்கு தான். இன்ஃபேக்ட் அந்த வயசுனால அந்த ஷாக்கை தாங்க முடிஞ்சது, இல்லைனா ஒரு மாறாடப்பே வந்திருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா இது திடீர்னு ஓவர் நைட் நடந்தது. இது இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அந்த முடிவை நல்லதுக்கு எடுத்து காட்டுச்சு. அதையும் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நடத்தி காட்டுவோம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அதையும் நம்ம அதனால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இப்போது வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறது, இப்போது அவங்க அரசியல் இருக்கிறதுனால களப்பணி நிறையா செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து என்னோடய வேலை இருக்குது, ப்ளஸ் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு, ப்ளஸ் வீட்டையும் கவனிச்சிக்கணும், மற்ற வேலையும் பார்த்துக்கணும் இல்லையா? அது பெரிய பொறுப்பாக இருந்தது. இருந்தாலும் அதையும் நல்லபடி பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, நிறைய நேரம் செலவழிச்சிருப்பாங்க. அரசியல் அப்படின்ற பொது வாழ்க்கையில் வரும்போது நேரம் செலவழிக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான காலங்களை எப்படி கடந்தீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லலாம், ரொம்ப கம்மி இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அது ஒரு ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேருமே மருத்துவ துறையில் இருந்ததுனால வெளிநாட்டிலிருந்தப்பையும் சரி சென்னையில் இருந்தப்பறம் சரி ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். நான் அவங்க மகப்பேறு மருத்துவமனை, திடீர்னு வந்து நைட்டில் டெலிவரின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, போயிடுவாங்க அவங்க. எனக்கும் அப்படி தான், அவசர சிகிச்சையிலேருந்து ஃபோனில் வந்துச்சு உடனே போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 30 வருஷம் அது மாதிரி இருந்ததுனால அவ்வளோ பெரிய இம்பேக்ட் தெரியல எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு அந்த இருக்கிறது அது 2 மணி நேரமும் போய் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரமாக மாறிடுச்சு, அவ்வளோதான் அது. ஓகே, அவங்களோட தொகுதியை சேர்ந்த மக்கள்லாம் எளிதாக அணுக முடியும் அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களால் எளிதாக அணுக முடிஞ்சுதா? கஷ்டம்தான் அது. ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கிற நாள்லையும் சரி, தொகுதி போயிட்டு இங்கே வந்த நாள்லையும் திரும்பி அவங்க அரசியலில் இருக்கிறதுனால வெளியே மற்றவங்களை பார்க்க வேண்டியிருக்கு, இப்போ அறிவாலயம் போக வேண்டியிருக்கு, அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இருக்கிற நேரம் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் குவாலிட்டி டைம் சொல்கிறது, இருக்கிற 1/2 மணி நேரத்தையும் எவ்வளோ நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அவருடைய வழிகாட்டுதல் அறிவுரைகள் அதெல்லாம் இருந்திருக்கா? இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் அப்படி கிடையாது. பொதுவாக வந்து என்னை கொஞ்சம் காமாக வச்சுக்குவாங்க, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவேன். இப்போ தான் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு, எதுக்கு எடுத்தாலும் அழுவேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து எனக்கு அந்த அரசியல் ஒன்றுமே தெரியாது, அரசியல்னாலே என்னன்னு தெரியாது.
அரசியல் சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நல்ல பாலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கு அதற்கு தேவையான குணங்கள் வந்து வேறன்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு அடிக்கடி அதை நினைவூட்டினது என்னுடைய கணவர் தான். எதுனாலும் நான் சில டைமில் நான் போக மாட்டேன், ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு என்னை அப்செட் ஆகிட்டு இருந்தாருன்னா இல்லை இல்லை பிடிக்கலாட்டி கூட போய் அங்கே நின்றுட்டு வான்னு சொல்லிட்டு என்னை நிறைய தடவை ஹி வில் நஜ்மி, அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அங்கே ஜென்டலாக சொல்லுவாங்க போயிட்டு வந்துரு பரவாயில்ல அதெல்லாம் நீ சகிச்சுட்டு தான் இருக்கணும் லைஃப்பில் வந்து டாலரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து பொதுவாக அவங்க வந்து லீவே எடுக்க மாட்டாங்க, ஆனால் லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ வந்து 21 நாள் லீவ் எடுத்துட்டு இப்போ இந்த 2016 உங்களுக்காக எனக்காக, ஏன்னா ஏற்கனவே போன எலெக்ஷனில் 277 தோத்ததால் இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க ஒருவேளை நான் இருந்திருந்தால் நீ ஜெயிச்சிருப்ப போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் டைம் இவங்களும் வந்துட்டாங்க, வந்துட்டு 21 நாள் அவங்க அந்த மாதிரி லீவ் எடுத்ததே கிடையாது. 21 நாளும் என்னை விட அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஊருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்க கழக தோழர்கள் பகுதி செயலாளர்களாகட்டும் வட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஊராட்சி செயலாளர்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் என்னை விட இவருக்கு தான் அவங்க பேரெல்லாம் நல்லா தெரியும். ஏதாவது அங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆக்சஸ் வச்சு ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக அவர் எனக்கு இருக்கார். அப்போ உங்கள் குடும்பத்தில் இன்னொரு ஒரு அரசியல் தலைவரை நம்ம எதிர்பார்க்கலாமா? அது அவரை தான் கேட்கணும். இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம், ஏன்னா நான் இப்போது மருத்துவத்துறையில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல. வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க முடியாது இல்லை, அதனால் என்ன நடக்கும் நான் அரசியலுக்கு வருவேன் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஸோ எதுவுமே எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பாக மாற்றிக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்கிறது வந்து சொல்லி கொடுத்தது அவர் தான் எனக்கு. ஸோ ஓகே, நிறைய அரசியல் பத்தியே வந்து பேசிட்டு கொஞ்சம் பர்சனலா பேசலாம். ரெண்டு பேருமே படிக்கிற காலத்துலதான் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இது ஒரு மருத்துவ காதல், இந்த மருத்துவ காதல் எப்படி மலர்ந்தது? படிச்சு முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டே ஹவுஸ் சர்ஜனா போறேன். இப்போ அப்போல்லாம் எப்போவுமே ஒரு விபதி மேலே ஒரு சிங்கமாக வச்சுருப்பாரு, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கலாட்டாக போனோம், பின்னாடி இருந்து சிரிப்போம். அப்புறம் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருப்பாரு, ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்லாம் போடுவார், கலர் முதுகுண்டு ஞாபகம் வச்சிருக்கேன். அப்புறம் முதல்ல எங்களை பார்த்தோன்னே நானும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா, எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க ஃபைனல் இயர் எக்ஸாமில், சர்ஜரியில் எவ்வளோ வாங்கினீங்க? அப்போ அவர் எம்எஸ் சர்ஜரி பண்ணிட்டுருந்தார். அப்போ நான் சொன்னேன் நாங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினா உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களோட வேலை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான், அதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு துடுக்குத்தனமாக பேசுவேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுக்குறான்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுக்குறாருன்னே அதை சொல்லி சொல்லி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒருத்தங்க பழமாக இருக்காங்களேன்ட்டு தினம் சரி குங்குமம் விபூதி போட்டுட்டு வருவார். அம்மா அப்பா சொன்னபடி கேட்டது பழம் சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் நான் கேட்டுக்கிட்டேன் நான். பட் இருந்தாலும் அப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு அவங்க எனக்கு ஜூனியர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மாதிரி அப்போதான் அப்போ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிறு காலம் கழிச்சு. யார் முதல்ல சொன்னது? அவங்க சொன்னாங்க. தெரியல அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான், இட் வாஸ் நாட் அ ப்ரொபோசல் மாதிரிலாம் கிடையாது. லைக் இட் வாஸ் லைக் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை லைஃப் வித் யூ, அது மாதிரி தான். வேற ஒன்றும் சொல்ல, அவர் பாவம் கொஞ்சம் அவருக்கு விக்கி பயந்துட்டாரு. அது ஒரு சின்ன கேன்டீன் எங்க காலேஜில், இன்னைக்கு நினைச்சா நம்ம யாருமே அந்த கேன்டீன்ல உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். உட்காந்துட்டு பஃபும் டீயும் குடிச்சிட்டு இருக்கும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் ஐ யூஸ் டு பிரின்னாரு. அப்புறம் அது என்ன ஆச்சோ தெரியல. இட் ஆக்சுவலி வி வர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு காதலாக மாறி இன்றைக்கும் வந்து இட்ஸ் போத் ஃப்ரெண்ட்ஷிப் கம் லவ். அதுதான் சொல்லுவேன், நீங்கள் லவ் ஃபர்ஸ்டா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மோர் அ ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. அப்புறம் அவர் ரொம்ப புக்ஸ்லாம் படிக்க மாட்டார், வெறும் பாடம் தான் படிப்பார். அப்புறம் நான் தான் அந்த ஆனந்த விகடன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அந்த ஜோக்ஸ் எல்லாம் படித்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி மேட் ஹிம் ரியலைஸ் படிப்பை தவிர நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி. பட் மியூசிக்லாம் கேட்பாங்க, பட் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டே இருப்பாங்க. ஒருவேளை எனக்கு அதுதான் அட்ராக்டட் மீ டு வர்ஸ், ஏன்னா ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. நாங்களும் நல்லா தான் படிப்போம், பட் எங்கள் கேங் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நாங்கள் கொஞ்சம் ஒரு லூட்டி அடிக்கிற குரூப்பு, நாங்கள் வேலையை செஞ்சு முடிச்சிடும் பட் எல்லாரையும் கலாய்ப்போம் காலேஜில் எல்லாம். ஸோ எங்களை பார்த்தாலே நிறைய பேர் காலேஜில் பயப்படுவாங்க. அதாவது ஒரு துடுக்கத்தனமான பெண்கள் கூட்டத்தில் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க சொன்னோடனே ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டமேனு ஒரு வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது முதல்ல.
அப்புறம் தான் சரி பரவாயில்ல நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் எலசியன் சொன்னது. பட் இது வரைக்கும் ரெகுலேட் பண்ணதில்லை, அதனால இது தப்பான தெரியும் தப்பான முடிவுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. அவங்க சொன்ன உடனே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க? ஓகே ஆமாம் ஆமாம். கொஞ்சம் பயந்தாங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலி அது மாதிரிலாம் சொல்லிட்டு. ஓகே அது இந்த காலம் மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, அந்த பெரிய கிளிமஞ்சாரம் மேலே போயிட்டு ஹிமாலயாஸ் மேலே போயிட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டு அது மாதிரிலாம் இப்போ கிடையாது. சொன்ன மாதிரி அப்போது இருந்தது அந்த எம்எம்சி கேம்பஸ்குள்ளேயே தான், அதுக்குள்ளேயே ஒரு சின்ன இடம் கேன்டீன் அங்கே தான் நடந்தது அது. ஓகே, நீங்கள் பெற்றோர்கள் கிட்ட போய் சொல்லும் போது கொஞ்சம் அவங்க ஒத்துக்கலை, அதுக்கப்புறமா வந்து எப்படி அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்துனீங்க? டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர் நான் சொல்லுவேன் நான் எப்பயுமே. அந்த காலம் போக போக எல்லாரும் நல்ல நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்புறம் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அது இட் டுக் சம் டைம். அது எல்லா வீட்லையும் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இந்த காலத்துலேயும் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் காதல் கல்யாணம்னா 30 வருஷத்துக்கு முந்தி நல்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, ரெண்டு பேர் வீட்லேயும் இருந்தது. போக போக எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்புறம் அது. ஓகே, பொதுவாக வந்து இந்த 90s கிட்ஸ் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரீட்டிங் கார்டு ஃப்ளவர்லாம் கொடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, கிஃப்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? நல்ல எப்போவுமே அமுல், அப்போ அந்த கேட்பரிஸ் மாதிரி அப்போ அமுல் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எப்போவுமே எனக்கு அமுல் சாக்லேட் அது வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் கொலுசு வாங்கி கொடுத்துருக்காங்க. தென் ஒரு தடவை ஹீல்ஸ், அப்போலாம் டக்குன்னு ஹீல்ஸ் கிடைக்காது. அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு ஹீல்ஸே வாங்கி தர மாட்டார், நீ ஏன் ஏற்கனவே உயரமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு காப்ளர்கிட்ட சொல்லி என்னோடய பர்த்டேக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்த தச்சது ஹேண்ட்மேடு ஷூஸு வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த சமயத்தில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா பட்டுச்சு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். தென் கார்ட்ஸ் எல்லாரும் பண்ணுற மாதிரி அந்த சமயத்தில் லெட்டர்ஸ் நத்திங் திங் ரொம்ப வெளியில் ஒரு கேஸ்ட் எல்லாம் வந்து கொடுத்தாரு. அது எனக்கு அது ஆமாம், அவங்க வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு ஃபுல் கேசட் கொடுத்தாங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பூவால் ஆரம்பிக்கிற பாட்டு, அப்போ அந்த 80s இளையராஜா சாங்ஸு, பூவே உன்னை நேசித்தேன் பூக்கள் அந்த பாட்டு, அப்புறம் பூவே செம்பூவே வாசம் வரும், அப்புறம் பூவரசம் பூ பூத்தாச்சு. ஸோ பூ அப்படின்ற ஆரம்பிக்கிற பாட்டெல்லாம் சேகரித்து அதை ஒரு கேசட். ஆமாம், தட் வாஸ் அ வெரி ஸ்வீட் திங். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நானே எதிர்பார்க்கல. ஐ நெவர் சா தட் சைண்ட் ஆஃப் ஹிம். ரொம்ப சட்டிலாக ரொமான்டிக்காக இருப்பாங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? ஒன்றும் ஞாபகத்துக்கு வரலை இப்போதைக்கு. ஷர்ட்ஸ் சைஸ் அது 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 மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க புக்ஸும் படிக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட் இயர் யூகேயில் இருக்கும்போது என் பர்த்டே, ஃபஸ்ட் பர்த்டே, இவர் என்ன வாங்கிட்டு வருவாருன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தா, அப்போ மழையில் நினைச்சிட்டு வர்றாரு, பார்த்தா ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரைட் ஃப்ளார்ஸ். நான் சொன்னேன் இது என்ன, எல்லாரும் பர்த்டேனா ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் தானே கொடுப்பாங்க, நீங்கள் ட்ரைட் ஃப்ளார்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதுதான் எப்பவும் பெர்மனெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அவ்வளோ ப்ராக்டிக்கல். ஸோ அப்புறம் வாட்சஸ் வாங்கி தருவேன். பர்த்டே ஆனால் ஹி லைக்ஸ் வாட்சஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் வாட்சஸ், வாட்சஸ் வாங்கி தருவேன். நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆள், ஒரு டைமிங் கீப்பப் பண்ணக்கூடிய ஆள், ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி? அவங்க முதலே சொல்லிட்டாங்க, ஐ லீவ் ஃபார் த மொமெண்ட் சொல்லிட்டு. நான் அது மாதிரி கிடையாது, ஐ பிளான் மை ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும், படிப்புலையும் சரி வேலையிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணுறது தான். மேபி இந்த ரெண்டு மிக்சரும் 50-50 ஆனதுனால தான் அது ஒரு நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஃப்யூச்சருக்கு நம்ம இன்னைக்கு இதுதான் சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிளானிங் யுவர் லைஃப் ஃபைனான்சஸ் அண்ட் எவ்ரி திங், இன்றைக்கி இப்படி இருந்தாக்க அது மாதிரி நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது இல்லையா. அதே மாதிரி பாலிட்டிக்ஸ்லையும் அப்படி தான், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கே ஒர்க் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, உங்களை பசங்களை பற்றி சொல்லுங்கள். ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. பெரியவ பேர் சமந்தா, டாக்டர், லண்டனில் இருக்கிறவ, மேரிட். இரண்டாவது மகள் வந்து பேர் காவியா, செல்லப்பிள்ளை. இது சமந்தா பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை, சமந்தா வந்து பொறுப்பான பிள்ளை, வெரி ரெஸ்பான்சிபிள் சமந்தா. காவியா வந்து சில்ல சைல்டு, அவளுக்கு 21 வயசு ஆனாலும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஆகும். அவள் வந்து லா படிக்கிறான், டெல்லியில் யூனிவர்சிட்டியில் லா படிக்கிறாள். இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு வந்துடும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸியான மருத்துவர், அவங்களும் ஒரு பிஸியான பொலிட்டிஷியன் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய பசங்க
எப்போவாவது சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் வந்து பிஸியாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை கண்டிப்பாக, நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அரசியல் சேர்ந்த பிறகு நாங்கள் தான், நானும் குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு நாங்கள் வெக்கேஷன் போவோம். ஸோ அது வந்து நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா நான் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. அதனால் இப்போ அவங்களால வர முடியலன்னா நாங்கள் மூணு பேரும் நிறைய வெக்கேஷன் தனியாக போயிருக்கிறோம். நாங்கள் சின்னவளுக்கு அவ்வளோ தெரியல, பெரியவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அரசியல் இருக்கிறது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு வந்து அவ அக்செப்டே பண்ணிக்கல. அவளுக்கு வந்து அவ ரொம்ப ஹோம்லி டைப், அவளுக்கு வந்து வீடு வேலை அது மாதிரி ஒரு ட்ரெடிஷன். தோவ நான் சொல்லுவேன், நீ 17th செஞ்சுரியில் பிறந்திருக்கணும்னு. அவளுக்கு அவளோட உலகமே அம்மா அப்பா கணவர் அது மாதிரி, குடும்பம் வீடு அந்த ஃபேமிலி ஹாலிடேஸ் அது மாதிரி. ஸோ அவளுக்கு அது மாதிரி ஒரு அம்மா அம்மாவாக நான் இல்லைன்ற வருத்தம் அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. சின்னவா வந்து ஷீ அப்ரிஷியேட்ஸ் மீ, ஷீ லைக்ஸ் இட், ஷீ சேஸ் திஸ் இஸ் யூ, யூ பி யுவர் செல்ஃப். ஸோ அதில் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்போவுமே இருப்பேன். அதே எண்ணம் அவங்க குறைஞ்ச நேரமாக இருந்தால் கூட பெரிய ஏதாவது காரியம் ஆகணும்னா என்கிட்ட தான் வருவாங்க. என்னாலலாம் அப்பா ஃபுல் டைம் அங்கே இருந்தாலும் இஃப் தே வாண்ட் சம்திங் இதுனா என்கிட்ட வந்து அப்புறம் நான் தான் இதை இங்கே எல்லா யூஸ்வலாக எல்லா பேரண்ட்ஸ் அம்மா மரம் பண்ணுறது பண்ணி அவங்க கேட்குறா வாங்கி கொடுங்க அது மாதிரி சில, ஏன்னா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே ரெண்டு பசங்களுமே சொல்லுவாங்க, எதுவுமே ஹைட் பண்ண மாட்டாங்க. ஐ ட்ரீட் தம் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த பழைய காலத்தனமெல்லாம் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே, எதுனாலும் எங்ககிட்ட சொல்லிடுங்கன்றோம், நல்லதோ கெட்டதோ ஓப்பனாக இருங்க எங்ககிட்ட. நீங்கள் சீக்கிரம் வரலாம், இப்போ வெளியில் போனாங்கன்னா வர லேட்டாக ஆகுனா எத்தனை மணின்னு கரெக்டாக சொல்லிடுங்க. அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். இவங்க தான் கொஞ்சம் டிபிக்கல் அந்த ஃபாதர் ஆட்டிடியூடில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பயப்படுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அந்த பர்சனல் ஃப்ரீடம் நான் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கொடுத்து வள அந்த தன்னம்பிக்கையோடு கொடுத்து, அந்த தன்னம்பிக்கை எங்கிட்டருந்து கற்றுருந்தா கூட ஐ திங்க் என்னோடய எல்டர் டாட்டர் வந்து இன்னைக்கு கூட இதுக்கு போகிறேன்னே சரி நீயே போய் பேசிக்கோ அது மாதிரி. ஷீ அவளுக்கு பாலிட்டிக்ஸே சுத்தமாக பிடிக்காது. சின்னவா வந்து ஷீ லைக்ஸ் இட், என்கரேஜ் பண்ணுவாங்க, என்கரேஜ், ஷீ லைக்ஸ் வாட் ஐ அம் டூயிங். ஓகே, 2015 அந்த வெள்ளம் வந்த டைம்ல தான் உங்களுடைய பெரிய பொண்ணு சமந்தாக்கு வந்து திருமண நிச்சயதார்த்தம் இல்லையா? அப்போ வந்து மேம் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு ஆன் டைம் வந்து என்ன நடந்துச்சு? அது வந்து பெரிய பொண்ணோட என்கேஜ்மெண்ட் டே, அது எல்லாம் நாங்கள் வந்து மூவிங் டு ஹோட்டல், இப்போ ஹோட்டலில் நடக்குது. அது அன்னைக்கு காலையில் மருத்துவ முகாம் அன்னைக்கு இருக்கு குளத்தூரில், குளத்தூரில் தளபதி அவர்கள்லாம் தலைமை தாங்கி வர்றாங்க, அதனால் அவங்க போக வேண்டி போயிடுச்சு. சரி சீக்கிரம் வந்துடுறேன் சொல்லி போனாங்க. கடைசியில் வரதுக்கு கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் பெரிய மகளுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அவள் கடைசியில் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அம்மாவோட வேலை அது முக்கியம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நல்லபடியாக நடந்தது, அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டாங்க, அப்புறம் சாந்தம் நல்லபடியாக நடந்தது. அது அப்புறம் அந்த மாதிரிலாம் அப்புறம் சினிமாக்கெலாம் நான் வரதெல்லாம் அவங்களாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இன்னுமா அப்படிதான், அந்த ஒரு சாய்ஸ் கொடுக்கணும்னா ஃபேமிலி ஆர் பொலிட்டிக்கல் ஒர்க்னா இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், அது பொலிட்டிக்கல் ஒர்க் வில் டேக் பிரசிடென்ஸ். அது சமையல்லாம் எப்படி பண்ணுவாங்க? சமையல் நல்லா பண்ணுவாங்க, ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் அது. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னாக்கா அது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா அவங்களுக்கு பண்ணுறதுக்கு தேவையும் இல்லை நேரமும் இல்லை அவங்களுக்கு, அதனால் அப்பப்போ ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் அது வந்து சாப்பிடுறது கஷ்டம். ஆமா, அவங்களும் கஷ்டப்படுவாங்க, சமையல் பண்றதும் கஷ்டப்படுவாங்க அவங்க. அது சமையல் பண்ணா நம்மளும் சாப்பிடறதுக்கு, பட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் அது வந்துடும். அது அதுக்கப்புறம் வெளிநாட்டுல நாங்க 9 வருஷம் இருந்தப்போ அவங்களோட சமையல் தானே நிறைய இருந்தது. உங்களோட பாஸ்ட்டுக்கே ஒரு பாஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு சமைக்க கத்து கொடுத்ததே நீங்க தானே? ஆமா ஆமா கண்டிப்பா. அது நாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது நான் முதல்ல ஒரு 6 மாதம் முன்னாடி போயிட்டேன் நான், அதனால் அங்கே போயிட்டு அங்கே எல்லாரும் நம்மளே தான் சமையல் பண்ணி கற்றுக்கணும். எல்லாருமே நம்ம தான் சமையல், நம்ம தான் கடைக்கு போயிட்டு வர்றது, நம்ம தான் க்ளீன் பண்ணுறது, நம்ம தான் எல்லாம் நம்ம தான். அது வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் அது, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பேம்பர்ட், வீட்டில் எல்லாம் அம்மா பண்ணுறது பாட்டி பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்காரமாலாம் இருப்பாங்க, அங்கே வந்து எல்லாருமே நம்ம பண்ணுறதுனா கஷ்டமாக தான் இருந்தது. போக போக அதுவும் அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அப்புறம் அதுல கை தேர்ந்த வல்லுநர் ஆயிட்டாங்க சமையல் பண்றதுல, எல்லாரும் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க உங்களுக்கு வந்து கணவரோட எல்லா இடத்துலயும் அப்படிதான், ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணலன்னா அவன் வேலையே செய்ய முடியாது. ஸோ நாங்கள்
குக்கிங் ஒரு டின்னர் பார்ட்டினா அவ்வளோ பிளான் பண்ணி முதன நாளே ரெண்டு பேரும் சேர்ந்து வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி எல்லாம் வச்சிருவோம். இந்த கட்டிங் எவ்ரி திங் இல் ஹெல்ப் மீ, பட் இந்த ஆக்சுவல் குக்கிங் வந்து சமையல் பண்ணுறது வந்து அந்த பக்குவம் எல்லாம் ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன். அப்புறம் டிஷ் வாஷரும் அவர் தான். அதுவும் உங்க எல்லாம் வருமா எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஷ் வாஷர் வச்சிருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம். வெளிநாடுகளில் இன்னைக்கும் கணவன் மனையும் சேர்ந்து சமைக்கிறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆர்டினரி குக்கிங்லாம் படித்து அடுத்த லெவல் வந்து ஒரு பிரியாணி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு போனோம். ரொம்ப 2.5 மணியாக ஆகிடுச்சு, ரொம்ப பசியும் வந்துடுச்சு. கடைசியில் திறந்து பார்த்தா அது அப்புறம் கஞ்சிமா இருக்க உள்ள அது சமையல் பண்ணுது. அப்புறம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் பர்கர் கிங் போய் சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே, லண்டன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த காலம். அப்போது ஒரு சின்ன அப்போ கவர்மெண்ட் ஃப்ளாட்டில் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் ஒரு 600 அடி ஃப்ளாட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸில். அது வந்து வாழ்க்கையில் எங்களுக்கு அந்த சமயத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, கல்வி படிப்பு மாத சம்பளம் தான். ஆனால் அது பொற்காலம், பொற்காலம் மறக்கவே முடியாது. பியூட்டிஃபுல் டேஸ் இன் மை லைஃப். அதுவும் ஒரு மாதிரி வாழ்க்கை, அது வந்து 2 பெட்ரூம் ஸ்மால் ஃப்ளாட், சின்ன குழந்தை, பியூட்டிஃபுல் பிளேஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம். அது மாதிரி வேலையும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஏன்னா புது மாதிரியான வாழ்க்கை, அது புது மாதிரியான இடம், புது மாதிரியான மக்கள் பழகிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருந்தது. பெஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் சொல்லலாம் அதுவும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இவ்வளோ நேரம் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா இணைச்சி வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி ரீசனோட சொல்லலாம். ஓ, thanks and sonaka for giving two lovely kids. That is the best part of my life, I would say, you know, having two lovely kids. Sorry, maybe avangala romba sila samaya avanga sonna mara nanju adu romba I could have been a pain idhu mari idu pannu adu pannu idu pannu solittu ana thirumi paathaka ella nanmaike adhu dhaan illaya. It's a what's called a positive criticism solluvan naan epoyume na solradhella ipo kashtama irukum kekkuradhukku romba kashtama irukum irundhalum குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நல்லது. ரொம்ப என்ன படுத்த மாட்டாருன்னு சொல்றாரு. எதுவா இருந்தாலும் வாழ்க்கைக்கு நல்லதுன்னா சொல்லிதான் ஆகணும் இல்லையா, அது என்னோட கடமை உரிமை. அது அப்படியே யூ டர்ன் மட்டும் வந்துட்டாங்க. இப்ப நீங்க ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி. தேங்க்ஸ்னா இந்திரா நூயிய கேட்டாங்க உங்களோட வெற்றிக்கு யாரு காரணம்ன்ட்டு. எனக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து என்னுடைய கணவர் தான் சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஒரு அரசியல்வாதி, ஒரு பெண் அரசியல்வாதியாக களத்தில் அதுவும் கள அளவில் பணியாற்றுறது வந்து மிக மிக சவால். ஆனால் எந்த நேரத்துலையும் அவரை சலிச்சு நீ ஏன் இந்த மாதிரி கண்ட நேரத்துக்கு போகிற கண்ட நேரத்துக்கு வர ஒரு ஒரு இது, ஏன்னா இதில் வந்து ஒரு இதே இருக்குது, அதில் ஒரு ஆர்டர்லியாக இருக்குது. திடீர்னு இங்கே போனோம் அங்கே போனோம் அந்த ஆர்ப்பாட்டம் என்றைக்குமே அவர் வந்து முகம் சுழிச்சதே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். சாரி வந்து நிறைய சாரி சொல்லலாம், அப்புறம் புரோகிராம் முடிஞ்சிடும் அதுக்குள்ள. சாரி சொல்லிட்டே இருக்கணும். சாரி வந்து என்னன்னா சில டைம்ல அவங்க வந்து உட்காந்து நல்லா பேசணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப அது அவ்வளோ எனக்கு பிகாஸ் எஸ்பெஷலி பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு இது அது ஒரு மென்டலி சேலஞ்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி. ஏன்னா இன்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதுலேயே இருக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது வந்து இவங்க சொல்லும்போது ஐயோ வேற வேலையே இல்லை இதே தான் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்றாங்க எரிஞ்சு விழுவேன். அதுக்கு சாரி. அக்செப்டும் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல்லையும் கூட நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் தகவல் பகிர்வுக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.